தொடர்ந்து பூஜை செய்தால் நமக்கு என்ன நன்மைகள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பூஜை செய்ய முன் செய்த பாவம் தீரும், பாவம் தீர தீர குணக்கேடு தீரும், குணக்கேடு தீர தீர தய சிந்தை வரும், தய சிந்தை வர வர செல்வம் பெருகும், செல்வம் பெருக பெருக மறுபடி தியானம் செய்வான், தானம் செய்வான், தியானம் செய்வான், தானம் செய்வான். இப்படி ஒவ்வொரு நாளும் அருள் செல்வமும் புண்ணியமும் பெருக பெருக முன் செய்த பாவம் தீர்ந்தது அறியாமைக்கு விவகாரமற்றது. அப்போ முன் செய்த பாவம் தானே கொனைக்கேடு உண்டு பண்ணது, தூ உடைந்து தூளாகிவிட்டது. அப்போ சான்றோர் தொடர்பு இருப்பதால் அவர் சொல்லுகிறார், இப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லுவார். பெரியவர்கள் தொடர்பு இல்லை என்றால் நிச்சயமாக ஒருவன் கடை தெரியவே முடியாது. பெரியவர்கள் தொடர்பை வைத்துக் கொண்டு கீழ்கடைகள் தொடர்பு வைத்துக் கொண்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஞானிகள். என்ன காரணம்? இவன் நல்ல உபதேசம் செய்திருப்பான், அங்கே போன ஏயா சாமியார்கிட்ட போயிட்டு வாழ்ந்தது காலம் புரியாமல் பேசியிருக்கேன், நாளைக்கு காசு வேணுயா, இப்படிலாம் பார்த்தா நாளைக்கு என்ன பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன செய்வேன் அப்படி ஒரு வார்த்தையை போட்டு விட்டுருவான். அந்த விஷக்காரி, அந்த விஷ சொற்கள் மனசில் பட்டுச்சு. விஷ சொற்கள், இவன் முன் செய்த பாவம் இருக்குது, சார்ந்திருப்பது கீழ்கடைகள், எப்படியும் பொருளை ஈட்டு எப்படியும் இன்பமாக வாழ வேண்டும், காசு ஒன்றே பணம் ஒன்றே முக்கியம் என்று சொல்லுகின்ற கீழ்கலைகளோடு பெரியோர் தொடர்பு உள்ளவன் போய் சேர்ந்தால் என்னாகும்? இவன் அந்த முன்செய்த வினையும் சூழ்ந்தது, முன்செய்த பாவம் இருப்பதனால் இந்த மாதிரி நச்சுத்தன்மை கீழ்கடைகளோடு தொடர்பு வைத்துக் கொள்வான். கீழ்கடையோடு தொடர்பு வைக்கும்போது பெரியோர் தொடர்பு ஆகாது. அதை வள்ளுவர் சொல்வான், சீற்றினம் சேராம என்ன, நீ சார்ந்திருக்கிற பெரியடம்தான் நச்சுத்தன்மை உள்ள என்ன, நச்சுத்தன்மை உள்ளவன், தய சிந்தை இல்லாதவன், உயிர் கொலை செய்கிறவன், புலால் உண்ணுகின்றவன், மது அருந்துகின்றவன், சூதாடுகின்றவன், மதில் பட்டலாம் செய்யக்கூடியவர்கள், அது போன்ற மக்கள் தொடர்பு வைத்து கொண்டு இங்கே நீ வராதே, அதான் சிற்றினம் சேராமேன். அதுபோன்று தொடர்பு உள்ளவனின் தொடர்பு வைத்து கொண்டு இங்கே வந்தால் வினை சூழ்ந்து கொள்ளும், என்னுடைய உபதேசம் உனக்கு செல்லாது, நான் என்ன உபதேசம் செய்தாலும் உனக்கு பலிக்காது, ஆகவே சிற்றினம் சேராமேன். அப்போ பெரியவர்கள் தொடர்பு இருக்க வேண்டும், ஜென்மத்தை கடைத்தேற்றினால் பெரியவர்கள் தொடர்பை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, பெரியவர்கள் இல்லை, அது அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆசான் வள்ளுவர் பெருமான், அருணகிரிநாதன், திருமலை தேவன் போன்ற பெரியவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் தொடர்பு இருந்தால் போதும். அவன் நாம் பற்றி சொல்கிறோம், அவரே தொடர்பு, தின தினமும் அவர்கிட்ட தொடர்பு வைத்துக் கொள்கிறோம். தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது அது சிந்திக்க வேண்டும், இவனோடு பழகினால் நிச்சயமாக வன்மன் நமக்கு வந்துவிடும், இவன் பொருள்வெறியன், லோபித்தனமானவன், இது போன்ற கொனைக்கட்டுடன் பழகக்கூடாது என்று முன் செய்த நல்வினை இருந்தால் அன்றி உணர முடியாது. நல்வினை இருந்தால் உணர்த்தப்படும். ஆசாம் பெரியவோட பூஜை செய்து வந்தால் நீ அவன்கிட்ட தொடர்பு வச்சுக்காதே, பேசுகிற பேச்சோடு நின்றுக்க, வீட்டுக்கெல்லாம் போகாதே, அது நல்லதில்லை. கொஞ்ச நாள் பழகினால் நிச்சயமாக உன்னை மது அருந்து சொல்வான், மாமி சாப்பிட சொல்வான், போகாதே மனமே என்று நல்வினை உள்ளவர்களுக்கு மட்டுமே மனம் சொல்லும். இல்லை என்றால் அந்த எண்ண அலைகள், அது போன்ற கொனைக்கட்டுகளுடைய எண்ண அலைகள் இவனை பாதிக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.